இப்போ இயற்கையை பொறுத்தளவில் லக்னம் நகர்ந்துகிட்டே போகுது, வளர்ந்துகிட்டே போகுது, வயதுக்கு தகுந்த மாதிரி லக்னம் மாறுதுன்னு போது இந்த இயற்கைக்கு நம்ம இந்த மாஸ்டர் பார்க்கணுமா இல்லை ஜென்ம லக்னத்துக்கு மாஸ்டர் பார்க்கணும்? வளர்ந்துட்டீங்க வாழ்க்கையில் ஒரு 10 வருஷத்தில் அந்த வீட்டில் எல்லா சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழித்து அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஸ்லோ டவுன் ஆகிறதையும் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அமைப்புனா அப்போ வந்து லக்னம் மாறும்போது அந்த வாஸ்து அப்படியே தான் இருக்குது, வீடு அப்படியே தான் இருக்குது. வீட்டில் எங்கே சந்தோஷம் இருக்கா? நிம்மதியாக 365 நாள் நிம்மதியாக தூக்கிட்டு 10 நாள் நிம்மதியாக நிலத்துக்கு வீட்டுக்கு 2 விஷயம் இருக்கு. தெருக்கூத்து பத்தி ஒரு பேச்சு சார், தெருக்கூத்து வாங்கக்கூடாதுன்னு வாங்க, ஆனால் ஒரு சிலர் மட்டும் தெருக்கூத்துல கொண்டு வந்து அழகா கடை வச்சு ஒவ்வொன்றும் ஓட்டிடுவாங்க. நிறைய பாக்குறோம் சொல்ல, உங்களுக்கு ஆகாதுன்னு ஒரு வீடு வைக்கிறீங்க, நான் வாங்குறேன் ஓஹோன்னு வாழ்றேன், அப்ப உங்களுக்கு ஆகாத பொருள் எனக்கு ஆகுது. ஆகுது எப்படி? வாசு தெரியல, எனக்கு ஆகக்கூடாது பாருங்க. ஆமா, இது எப்படி ஆச்சரியமாக இருக்குல்ல? ஆமாம், எப்படி உங்களுக்கு ஆகாதுன்னு சொல்கிற ஒரு வீடு, அந்த வீட்டை நான் வாங்குறேன், எனக்கு நல்லா இருக்க, எனக்கு ஆகாதுன்னு வாங்குற பொருள் உங்களுக்கு வந்து அந்த வீட்டுக்கு செல்வ செழிப்போடு இருக்கீங்க. நீங்களும் அது நல்லா இருந்து நல்லா இல்லைன்னா தான் அது ஒரு கேள்விக்குறியாக வரணும். அது வந்து 100ல் வந்து ஒரு 10 இடங்களை மாரி அந்த இடத்த வாங்கினா ஒருத்தருக்கு 2 பேருக்கு 3 பேருக்கு அந்த 3 பேர் வேலை செய்யும். 3 பேர் வீணாக போகணுன்றக்கும் 3 பேர் சேர்ந்து வந்து வரிசையாக வாங்குவாங்க, வீணாக போவாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அது அந்த இடத்தினுடைய தன்மை இல்லை, அவங்க கிரக நிலைகளில் அவங்க ஜாதகம் அப்படி இருக்குது. நிறைய பேர் நான் வீட்டை இடிச்சிட்டேன், வீட்டை மாற்றிட்டேன், எனக்கு எதுவுமே மாறலை, நான் வீட்டில் அந்த பொருள் வாங்கி வச்சுட்டேன், வீட்டில் இந்த பொருள் வாங்கி வச்சுட்டேன், நான் வீட்டில் பண்ணாத விஷயம் இல்லை, என்னென்ன நம்ம என்னென்ன செய்யணும் அத்தை செஞ்சு பார்த்துட்டு வீடு மாறலை அப்படிங்கிறவங்க தயவு செய்து உங்கள் ஜாதகத்தை 1 தடவைக்கு 2 தடவை உங்கள் வாசு நிபுணர்கிட்ட கொடுத்து பாருங்கள். ஜாதகமும் வாசை சேர்த்து பார்த்தா மட்டும்தான் இந்த தீர்வு வரும். நான் வந்து வீட்டை மட்டும் மாற்றினா உடனே நடக்காது, அதுக்கு என் ஜாதகத்தில் இந்த வீட்டை மாற்றினா எனக்கு ஏதாச்சும் நல்ல காலம் வந்தால் ஓரளவுக்கு மாறுமான்னு தெரியும். சும்மா போய் நான் அப்படியே வந்து வீட்டை மாற்றி விட்டேன், எனக்கு வீட்டை மாற்றணும் எல்லாம் நடந்துடும் நினச்சா இல்லை இல்லை, அது வந்து மிகப்பெரிய ஒரு அபத்தம் தான். அப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு வாசல் நிபுணர்களும் வந்து அவங்க ஜாதகத்தை ஃபஸ்ட்டு, ஏன்னா எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து ஒரு 50 பேர் நடக்குது, 50 பேர் நடக்குதுன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ மாசு சம்மந்தப்பட்ட விஷயம் என்னமோ ஒரே அப்படியெல்லாம் இல்லை, யாருமே இங்கே தெரிஞ்செல்லாம் யாருமே வந்து எந்த செலவு வைக்கிறது, எந்த வாசல் நிபுணர்களுமே இதை உடைக்க சொல்லியோ உங்களுக்கு நல்லதுக்கு தான் உடைக்க சொல்கிறதோ இல்லை வந்து இந்த இடம் மாற்றி அமைக்கிறதோ எல்லாமே வந்து வாசல் நிபுணர்கள் நீங்கள் நல்லா இருக்கும்னு செய்கிறது தான். உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்பீங்க, நல்லா இல்லைன்னா கேட்க மாட்டீங்க. ஒன்று உங்கள் ஜாதகம் நல்லா இல்லைன்னா அப்போ தான் நீங்கள் அதை என்ன உடைக்கிட்டு பாதையில் விட்டு வச்சுருப்பீங்க. நம்ம வாசனமுள்ள கூட சொல்லியோ இல்லை கூட சொல்கிறதால ஒன்று நடக்கணும். உங்கள் ஜாதகம் அமைப்பு அப்படி, நீங்கள் 10,000 நட்டமடையணுன்றிருக்கா, நீங்கள் என்ன பண்ணி வீட்டை இடிச்சு உடைச்சி பாதி அவங்க சொன்ன அளவு கூட நீங்கள் 1 அடி நீட்டி வச்சுருப்பீங்க இல்லை 1 அடி உள்ளார வச்சுருப்பீங்க, அப்போ என்ன பண்ண முடியும்? அது என் ஜாதகத்தில் இடம் கொடுக்கணும்ல, அவரவருடைய ஜாதகத்தில் இடம் கொடுக்கணும்ல. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவர்கள் வந்து நான் எவ்வளோ வீட்டுக்காக செலவு பண்ணிட்டேன், வீட்டை மாற்றி அமைக்கிறேன், வாசல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய கேள்விகள் இருக்குது அப்படிங்கிறவங்க நிறைய கேள்விகள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவில் பின்னாடி வந்து பதிவு பண்ண சொல்லுவோம். ஏன்னா இந்த வாசுங்கிறது ஜாதகத்திற்கு தான் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய வாதம், அதில் ஒன்றும் மாற்றுகிறதே கிடையாது. நல்லா சார், இன்னொரு கேள்வி சார், இப்போ நம்ம பொதுவாக மற்றவங்கெல்லாம் சொல்லும்போது அது பாரம்பரியமாக அவங்க ஜென்ம லக்னத்துக்கு அந்த வீட்டு அமைப்பு எப்படி இருக்குன்றது தான் பேசுகிறாங்க. இப்போ ஏஎல்பியை பொறுத்தளவில் லக்னம் நகர்ந்துக்கிட்டே போகுது, வளர்ந்துக்கிட்டே போகுது, வயதுக்கு தகுந்த மாதிரி லக்னம் மாறுதுன்னு போது இந்த ஏஎல்பி
நம்ம இந்த வாஸ்து பார்க்கணுமா இல்லை ஜென்ம லக்னத்துக்கு வாஸ்து பார்க்கணுமா? இன்னைக்கு எங்கே இருக்கீங்க? நீ வளர்ந்துட்டீங்கல்ல, வளர்ந்துட்டேன். நீ வளர்ந்துட்டீங்கல்ல, இன்னைக்கு எங்கே இருக்கிறீங்க அதுக்கு தான் வாஸ்து. இன்னைக்கு உங்களுக்கு 40 வயசு 45 வயசு 45 வயசுக்கு இன்னைக்கு ஏழ்வி லக்னம் எதுவோ அதை வச்சுட்டு 10 வருஷம் எப்படி இருக்கும் பார்த்து வேண்டியதான். வீட்டினுடைய தன்மை அப்போ எனக்கு ஜாதகம் ரீதியாக நிலைமை மாறும்போது வீடும் எனக்கு அமைப்பு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணமாக ஒருத்தருக்கு ரிஷப லக்னத்தில் ரோஹிணி நட்சத்திரம் போகும்போது ஒரு வீடு வாங்குறாரு. ரோஹிணி நட்சத்திரம் வாங்கும்போது என்ன பண்ணுறாரு, ஒரு வீடு வாங்குறாரு. எப்பயுமே வந்து இது கிழக்கு மேற்கு திசையில் வரணும் அப்படின்னு அமைப்பு இருக்குன்னு வச்சுங்களேன். கிழக்கு மேற்கு திசை அப்படின்னா நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அவருக்கு வந்து தெற்கு வடக்கில் அவன் வாங்கிவிட்டார். கிரக நிலைக்கு தெற்கு வடக்கு கிரக நிலை எங்கே இருக்குன்னு நம்ம பார்க்கல, அதனால சொல்லிட்டோம். தெற்கு வடக்கு வாங்கிட்டார். ஐயா இப்போ என்ன நடக்குது, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த வருஷம் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு என்ன பண்ணுவார், அந்த வீட்டிலே ரொம்ப சக்கு போட்டு பெரிய ப்ரெஷரில் போட்டு அவர் வந்து அப்படியே நகர்த்துக்கிட்டு இருக்க முதல்ல போட்டு முதல்ல லாக் பண்ணிகிட்டே வருவார். அப்படியே மிதன லக்னம் வரும் பாருங்க. இப்படி மிதன லக்னம் இந்த 6 வருஷம் மிதன லக்னம் அந்த வீடு வாங்கி 6வது வருஷம் நீங்கள் நம்பினா நம்புங்க, அப்படியே மிதன ரிஷப லக்னம் முடிஞ்சு மிதன லக்னம் வரும்போது அந்த வீட்டில் உட்காந்து ஒரு ஐடியா பண்ணுவார். இந்த வீட்டு பக்கத்தில் ஒரு மளிகை கடை பண்ண ஐடியா பண்ணுவார். அது தெரிஞ்சு பண்ணுவாரா தெரியாமல் பண்ணுவாரா, ஜாதகத்தில் அமைப்பு இருக்கும். டக்குன்னு ஒரு மளிகை கடையோடு சேர்த்து வைப்பார் வீடை, வீட்டையும் சேர்த்து மளிகை கடையை வைப்பார். டக்கு 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 டக்குன்னு சூப்பராக இருக்கும். 3 வருஷம் சூப்பராக அவருடைய வாழ்க்கையில் பெரிய யோகத்தை கொடுத்துச்சு ஒருத்தர். அவர் வீடு வாங்கி 6 வருஷம் வரைக்கும் அந்த வீட்டை பயன்படுத்த முடியும், சும்மா நார்மலாக பயன்படுத்திகிட்டே இருந்தார். அவர் வாங்க வீடு வந்து கிழக்கு மேற்கு வீடு, வாங்கின வீடு தெற்கு வடக்கு. அதே லக்னம் மாறும்போது எது அவருக்கு நல்லா இல்லாத வீடு, அவருடைய லக்கணம் மிதன லக்கணம் மாறும்போது பெரிய பிரம்மாண்டமாக அவர் வாய்ப்பு கொடுத்துச்சு. இது ஒன்று ரெண்டு இல்லை, நிறைய சொல்ல முடியும். நான் சார் இந்த வீட்டில் 10 வருஷம் இருக்கேன் சார், வந்து ஒரு 6 வருஷம் கஷ்டப்பட்டேன் சார், அது பேர் ஒரு 10 வருஷம் சூப்பராக இருந்தேன் சார். நீங்கள் சொல்லி பாருங்கள் எத்தனை பேர் சார், இந்த நான் வீட்டில் ஒரு 12 வருஷம் நல்லா தான் சார் இருக்கேன், இப்போ என்னமோ இந்த 1 வருஷம் 2 வருஷமாக தான் வித்தியாசமாக இருக்குது. இந்த நீங்கள் சொல்லுங்களேன், நான் இந்த வீட்டில் 25 வருஷம் இருக்கேன் சார், இருக்கதான் சார் 25 வருஷம் போராடிக்கிட்டு தான் சார் இருக்கிறேன். மாற்ற மாட்டாங்க, இந்த 20 வருஷமும் இந்த கிரகம் இப்படி தான், இவர் மாற்றே விடாது, மாற்ற விடாது, நகர விடாது. ஏன்னா இது போதுங்க, இது அப்படிமா எப்படி போதுங்க, அவ்வளோதான், அதோடு நிப்பாட்டிக்கோங்க. அது எப்படி நடக்கும் அங்கே தான் நடக்கக்கூடாதுன்னு தெரியுமில்ல, எப்படி நடக்கும் நான் சொல்லல. அதை விட்டு நம்ம இன்னொரு நிகழ்வும் பேசலாம். ஒரு 10 வருஷத்தில் அந்த வீட்டில் எல்லா சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்கும். அதுக்கப்புறம் 10 வருஷம் கழித்து அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஸ்லோ டவுன் ஆகிறதையும் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி அமைப்புகளும் அப்போ வந்து லக்னம் மாறும்போது அந்த வாஸ்து அப்படியே தான் இருக்குது, வீடு அப்படியே தான் இருக்குது. 30-40 வருஷம் வாழ்ந்த வீடு, ஆனால் 10 வருஷம் நல்லா இருக்க மாதிரி அடுத்த 10 வருஷம் இல்லை. இல்லை, இதுவே லக்னம் மாறுதுன்றது தெரியுது. சரி, அப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து இப்போ ஒருத்தர் வாஸ்து பார்த்துட்டாங்க அப்படின்னா அந்த வீட்டில் 3 பேர் 4 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு தனித்தனி முறையாக தான் அவங்க பார்க்க முடியும். இப்போ உதாரணமாக லக்னம் மிதன லக்னத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு, மிதன ராசியில் ஒருத்தர் இருக்கிறார் ஏஎல்பியில். அப்போ என்ன பண்ணுறோம் சார், இவர் சூப்பராக இருக்கும் சார் அப்படின்னு, சார் வடக்கு தெற்கில் சூப்பராக இருக்குது சார் அப்படின்னு நம்ம உதாரணம் சொல்கிறோம். அது வந்து நேரடியாக இருக்காது, அது வந்து நேர் தெற்கோ நேர் வடக்கோ நேர் மேற்கோ நேர் கிழக்கோ இருக்காது, கிராஸ் பானையாக தான் இருக்கும். கிராஸில் உள்ள வாசல் தலைவாசல் தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உதாரணத்துக்கு இவங்க என்ன பண்ணுவார், சம்பந்தமே இல்லாமல் இவரோட நிகழ்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜாக்பாட் மாதிரி இருக்கும். எப்படி இவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது, கடை கடை கடைன்னு அடுத்தடுத்த விஷயம் பண்ணிக்கிட்டே போவார். இவங்க நம்ம சொன்னாலும் இவங்க மாறுவாங்களான்னா மாற மாட்டாங்க. இவங்க இந்த மிதனம் எப்பயுமே இந்த உபய ராசிகள் எல்லாமே, உபய ராசி உபய லக்கணங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயத்த நம்போ நம்பாது, செய்யலான்னு போவோம் கிட்டையும் எட்டையும் எப்படியே நம்போ நம்பாத மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோ பார்க்குறக்கூடியவங்களும் பார்த்தா சொல்லுவாங்க. இந்த மிதன ராசியோ கன்னி ராசியோ தனுசு ராசியோ மீன ராசியோ அச்சய ராசி ஏஎல்பி போகும்போது ஏஎல்பி லக்னமாக போகும்போது இந்த 4 ராசியுமே ஒரு வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க. அடுத்தது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 10 வருட காலங்கள் உங்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வீடே இருக்காது, ஆனால் எந்த வீட்டில் போய் உட்காந்தாலும் உங்கள் வாழ்க்கை சூப்பரான, எந்த இடத்துல போனாலும் அவங்க வந்து ராஜ வீடு மாதிரி சூப்பரான மனை அமையும், ஏதோ ஒரு மனை அமைச்சு வண்டி ஓட்டிகிட்டே இருப்பாங்க. இந்தமாரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம அதை பார்க்க முடியும். ஒருத்தருக்கு வந்து 30 வருஷம் 40 வருஷம் ஒரே லக்கணமாக இருக்குது, நம்ம வாஸ்தையும் பார்த்து கட்டிட்டோம், ஏன் கஷ்டம் வருது? அடுத்து நம்ம என்ன சொல்லுவோம், சார் உங்களுக்கு தசா புத்தி சரியில்லை சார், உங்களுக்கு லக்கணத்துக்கு அட்டமாதிபதி தசை நடக்குது சார், உங்களுக்கு வந்து மரகாதிபதி தசை நடக்குது சார், உங்களுக்கு வந்து தசை இப்போ வந்து எதிர்பார்த்த மாரி இல்லை சார், விரையாதிபதி தசை நடக்குது சார், அப்படி எப்படி
ஜாதகத்துல தான் வந்து நிற்போம். ஏன் மறுபடியும் ஜாதகத்தை வர்றோம்? நீங்கள் வீடை மாற்றிட்டீங்க, வாசலை தெற்கு வடக்கில் வச்சுட்டீங்க, ராஜா சூப்பராக தலைவாசலை அளவு வச்சுட்டீங்க, சூப்பராக எல்லாத்தையும் மாற்றிட்டீங்க, அவங்க எல்லாத்தையும் மாற்றியாச்சு, டோட்டலாக எல்லாத்தையும் மாற்றியாச்சு, எப்படி பெயிண்ட் அடித்தாச்சு, ஐவரி கலர் பெயிண்ட் அடித்தாச்சு, பச்சை கலர் பெயிண்ட் அடித்தாச்சு, மஞ்சள் கலர் பெயிண்ட் அடித்தாச்சு, இந்த ரூமுக்கு அளவு சைஸ் வச்சாச்சு, தெற்கு வடக்கில் அளவு வச்சாச்சு, எல்லாம் வச்சுட்டீங்க, ஏன் அப்புறம் கஷ்டம் வருது? கஷ்டம் இல்லாத ஒரு மனுஷன் வாசத்தெல்லாம் மாற்றி கஷ்டம் இல்லாத மனுஷன் அளவுத்தர் சொல்ல சொல்லுவேன். எங்கள் வீடு நான் வாசத்தை மாற்றணும் சார், நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி மாற்றணும் சார், இந்த 15 வருஷம் மாற்றணும் சார், 20 வருஷம் மாற்றணும் சார், இன்றைக்கு 20 வருஷம் நாங்கள் நல்லா இருக்கும் சொல்ல சொல்லுங்கள். 20 வருஷத்துக்கு பிறகும் ஏற்றம் இருக்கும், இருக்க தான் செய்யும், நல்லது இருக்க தான் செய்யும், கெட்டது இருக்க தான் செய்யும், சந்தோஷம் இருக்க தான் செய்யும். ஆனாலும் ஜாதகத்தின் பிரகாரம் நல்ல தசாபத்தி வரும்போது அந்த ஜாதகமும் அந்த வாஸ்துவும் சேர்ந்து சந்தோஷமாக ஒரு வாழ்க்கை கொடுக்கும். நல்ல தசாபத்தி இல்லைன்னா எப்படி அவன் சந்தோஷமாக வாழ முடியாது, எதிர்பார்த்த மாதிரி இருக்காது. அந்த வாஸ்து என்ன பண்ணும், கொஞ்சோண்டு சப்போர்ட் பண்ணி கொஞ்சம் அடிக்கிறாடி ஓங்கி அடிக்கிறாடி தாங்கி அடிக்கிற மாதிரி கொஞ்சமாக தாங்கி இருக்கும். சும்மா வந்து அப்படியே மாறிடும் மாறிடும்னா எப்படி மாறும்? நல்லா தசாபத்தி இல்லைன்னா கெடுதல் தான் சார் செய்யும். அது யாராக இருந்தாருனா மனிதனாக பிறந்து மலஞ்சலம் கழிக்கிற அத்தனை பேருக்கும் இந்த கிரகங்கள் வேலை செய்யும் சார். அது யாராக இருந்தாலும் சரி, யார் யோகியாக இருக்கட்டும், என்ன பெரிய மகா முனியாக இருக்கட்டும், சார் அப்படின்னு பேர் வச்சுக்கிறது, யாராக வேணாலும் இருக்கட்டும், யாராக வேணாலும் இருந்தாலும் சரி, இப்படி தான் இருக்கும். நீங்கள் யாரை வேணால் எடுத்துங்க, ஏன்னா இங்கே வந்து பெரிய குருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அத்தனை பேருமே சரி. என்றைக்கு உணவுன்னு ஒருத்தர் சாப்பிட்டானோ, என்றைக்கு மலஞ்சலம் கழிக்கிறானோ, அவன் அன்னைக்கு வரைக்கும் அவன் கிரகங்களும் அந்த இயற்கையோட தாக்கம் இருந்து தான் இருக்கும். சும்மா அப்படியே எடுத்துக்கிட்டேன், மாதத்தை மாற்றுறது நமக்கு சப்போர்ட் பண்ண அவ்வளோதான். அதுக்கு என் ஜாதகத்தில் இடம் இருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணும், இல்லைன்னு மாற்றாது, பண்ண முடியாது, பண்ண முடியாது. அப்படியே பண்ணாலும் அது விரயம் தான். விரயம் பண்ணுன்றது கூட கிரகத்தில் இருக்கும், இருக்கு, இருந்ததோட்டு தான் என்ன பண்ணுது, நான் அதை பார்த்தேன், இதை மாத்தினேன், அதை பாதி தாண்டிக்க முடியாது. நீங்க மாசம் மாத்தியாச்சு இல்ல, உடைச்சாச்சு இல்ல, 10 வருஷம் இல்ல, 20 வருஷம் கணக்கெடுத்துங்க, ஒரு 15 வருஷம் கணக்கெடுத்துங்க, யாருக்காச்சும் 15 வருஷம் சந்தோஷம், 1 வருஷம் சந்தோஷமா இருந்தா சொல்ல சொல்லுங்க சார். நீங்க உலகத்துல யார வேணா எடுத்துங்க. என்னன்னா இந்த 1 வருஷத்துக்குள்ள எவ்வளோ போராட்டம், எவ்வளோ ஏற்றம், எவ்வளோ இறக்கம், பண வரவு, பண செலவு, விரயம், வீட்டுக்குள்ளே தாக்கம், நல்லது கெட்டது, சண்டை, பக்கத்து விட்டு சண்டை, எடுத்து விட்டு சண்டை, வேலை போட்டது, சந்தோஷம், சங்கடம், எவ்வளோ சங்கடம் இருக்குது 1 வருஷத்துக்குள்ள. வீட்டில் எங்கே சந்தோஷம் இருக்கா, நிம்மதியாக 365 நாள் நிம்மதியாக தூங்கிருக்க சொல்ல சொல்லுங்க, 10 நாள் நிம்மதியை தூங்க சொல்லுங்க. மாற்றி மாற்றியாச்சு இல்லை, எல்லாம் சரி பண்ணியாச்சு இல்லை, பெயிண்ட் அடித்தாச்சு இல்லை, உடைச்சாச்சு இல்லை, அளந்தாச்சு இல்லை, எல்லாத்தையும் மாற்றியாச்சுப்பேன், வீட்டையும் தலைக்கல புரட்டியாச்சு. ஜாதகம் நல்லா இல்லைன்னா அவன் நிம்மதி தூங்க மாட்டான் சார். நீங்கள் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா கூரை குடிச்ச இல்லை கால் மேலே காலில் போட்டுக்கிட்டு சும்மா பச்சை தண்ணி குடிச்சு விட்டு மல்லக்க போட்டு சந்தோஷம் சிரிச்சுக்கிட்டு கேட்கப்போன்னு சிரிச்சுட்டு வான் சார் வாழ்க்கையில். அதுதான் சார் வாஸ்து. எப்படி அந்த சின்ன குடிசை அவனுக்கு அந்த வாஸ்து அவனுக்கும் அப்படி ஒத்து போனோடனே அவனுக்கு அது இன்னும் ஏசியில் குழுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோ சந்தோஷமாக பார்ப்பாங்க. அதுதான் ஜாதகம். ஜாதகம் சரி இல்லைன்னா, நல்ல தசா புத்தி இல்லைன்னா நீங்கள் எங்கே போய் மாடை மாளிகையில் கோபுரத்தில் போய் படுக்க வச்சாலும் அந்த தூக்கம் இருக்காது சார். இதுதான் சார் ஜாதகம், இதுதான் சார் வாஸ்து. இது ரெண்டும் ஒன்றோட ஒன்று ஒத்து போகணும். ரெண்டும் ஒத்து போனிச்சுன்னா இந்த வாஸ்து படித்தவங்களும் ஜோதிடம் படிக்கணும், ஜோதிடம் படித்தவங்களும் வாஸ்து படிக்கணும். அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் ஒரு ரெண்டு இணக்கமான ஒரு சூழ்நிலையை நம்ம வந்து உருவாக்க முடியும். அருமை சார், ஒரு முக்கியமான கேள்வி சார், இப்போ கோவிலுக்குன்னு ஒரு வாஸ்து அமைப்பு இருக்குது, இது மாதிரி தான் வீடு அமையணும்னு நிறைய பேர் பேசுகிறதையும் கேட்டிருக்கேன். இந்த வீடு அமைப்பினுடைய பர்பஸ் வேறு, கோயிலினுடைய அமைப்பினுடைய காரண காரியங்கள் வேறு, ரெண்டும் ஒன்றா தான் இருக்கணுமா இல்லை மாறுபட்டு மாறுபடும்? மாறுபடும். இதோட அமைப்பு வேறு, அதோட அமைப்பு வேறு. இது ஒரு மனிதனுக்கு பார்க்கக்கூடிய வாஸ்து முறைகள் அப்படிங்கிறது தனி, கோயில்களுக்கு பார்க்கக்கூடிய அமைப்பு முறைகள் அப்படிங்கிறது அமைப்பு முறை வேறு. உதாரணத்துக்கு நம்மளே சொல்லுவோம்ல, இப்போ மிதுன லக்கணம், இப்போ ஒருத்தர் வந்து மிதுன லக்னக்காரர், இப்போ நான் ஒரு மிதுன லக்னம் ஏஎல்பியாக போகும்போது நான் வந்து கோயில்களுக்கு வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை அமைக்கலாம்னு அமைக்கலாம். அதே ரிஷப லக்னம் போகும்போது கோயில் சம்மந்தப்பட்ட வாஸ்து அமைக்கலாம்னு அமைக்கக்கூடாது, அமைக்க முடியாது. யார் அமைக்கணுன்னே கணக்கு இருக்குது. நீங்கள் அமைக்கலாம், இது வேறு அது வேறுன்னு சொன்னதுக்கு, இப்போ நீங்கள் ஒரு கோவிலுக்கு ஒரு மன போடுறதுக்கு அளந்து கொடுக்குறீங்க. இப்போ உதாரணமாக இந்த இடத்துல வந்து நவக்கிரகங்களை வந்து கட்டலாம் அப்படின்னா, நீங்கள் அளந்து போட்டிங்கன்னா ரிஷப லக்னம் மாதிரி தான் அளந்து போட்டிங்கன்னா, உதாரணம் நான் ரிஷப லக்னம் அளந்து போட்டேன்னு வச்சிங்களேன், ஒரு 4 அடி தள்ளி தான் அளந்து போடுவேன். எப்படி அதே நீங்கள் மிதுன லக்னமாக இருந்து அளந்து போட்டிங்கன்னு வச்சுக்கலேன், சூப்பராக அந்த 1 அடி கூட தள்ள மாட்டீங்க, அழகாக போட்டால் 45 நாள் அந்த வேலையை முடிச்சு விடுவீங்க. எப்படி சூப்பர் சார், அவ்வளோதான் விஷயம். அது இது இது எல்லாமே ஜாதகம் தான், இருக்கிற அமைப்பை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த மிதுன லக்னம் ரிஷப லக்னத்தை வச்சுக்கிட்டு, அப்போ இந்த ரிஷப லக்னம்
கோயில் சம்மந்தப்பட்ட பிரசன்ன முறைகளுக்கு எதிர்பார்த்த அளவு இருக்காது. அதேமாரி மூணு லக்கணம் நம்ம சொல்லணும். இதில் ஒரு லக்கணம் மகர லக்கணம் மகர ராசிக்காரர்கள், மிதுன லக்கணம் அது ரிஷப லக்கணம் ரிஷப ராசிக்காரர்கள், அடுத்து வந்து மேஷ லக்கணம் மேஷ லக்கணம் கூட மீன லக்கணம் மீன ராசிக்காரர்கள், அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கடக லக்கணம் கடகராசிக்காரர்கள். இந்த நாலு லக்கணம் ராசிக்காரர்கள் வந்து ஏஎல்பி போகும்போது, நான் வந்து ஜென்ம லக்கணத்தை சொல்லலை ஜென்ம ராசியை சொல்லலை, ஏஎல்பி போகும்போது இவங்க வந்து அளந்து போடும்போது கொஞ்சம் கவனமாக இவங்களுக்கு பயன்படுத்தும். யார் போடணும் அப்படிங்கிறதுக்கே கணக்கு இருக்கு. சரி இப்போ நிலத்துக்கு வாஸ்துவா இல்லை வீட்டுக்கு வாஸ்துவா? நிலத்துக்கு வாஸ்து ஃபஸ்ட்டு, அதுக்கு பிறகு இடத்துக்கு வீட்டுக்கு வாஸ்து, ரெண்டு விஷயம் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இதே வந்து இப்போ அதை தான் நம்ம என்ன பண்ணுறோம், ரெண்டாக பிரிக்கிறோம். எப்படின்னா நிலத்தோட எனர்ஜி லெவல் என்ன, வீட்டோட வாஸ்துல எனர்ஜி லெவல் என்ன அப்படின்னு நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். இப்போ ஏதோ ஒரு கிரகம் சொல்லுங்களேன். சனி பகவான். சனி பகவான். இப்போ உதாரணமாக உங்கள் ஜாதகத்தில் ஒரு 20 இல்லை ஒரு 60% நல்லாயிருக்கு. நம்ம என்ன செய்வோம், ஹெப்பா இவர் வந்து மேற்கு மொத்தம் அதுக்கு ஒரு கணக்கு முறைகள் நம்ம ஏழு ஒரு கணக்கு வச்சுருக்கோம். நீங்கள் வந்து உதாரணம் உங்கள் வீடு வந்து ஒரு வீடு வந்து நான் வீடு தான் மனை அளக்கலை, இப்போ வீட்டு தான் அளக்குறோம். வீடு வந்து உதாரணம் வந்து ஒரு 30 இருக்குதுன்னு வச்சுக்கலாம், ஒரு 22 நம்ம வைப்போம், எப்பயுமே 21 வச்சு வைப்போம். அப்போ வந்து இந்த இடத்துல இந்த இடம் இந்த அளவு நீங்கள் பயன்படுத்துங்க, மேற்கு பக்கமாக இவ்வளோ தூரம் நீங்கள் பயன்படுத்துங்க, அது உங்களுக்கு பயன்பாடாக இருக்கும். இப்போ வேறு ஒரு இன்னொரு கிரகத்தை சொல்லுங்கள். செவ்வாய் பகவான். செவ்வாய். இப்போ உதாரணத்துக்கு வந்து நீ தெற்கு பக்கம், உதாரணத்துக்கு தெற்கு பக்கம் செவ்வாய் அப்படின்னு எடுத்திருப்போம். உதாரணத்துக்கு என்ன லெவல் எடுப்போம், உதாரணத்துக்கு உங்களுக்கு 20% தான் அந்த எனர்ஜி லெவல் இருக்குது வீட்டுக்கு. அப்போ என்ன பண்ணுறோம், அந்த வீட்டு தெற்கு பக்கத்தை மேக்ஸிமம் பயன்படுத்தாதீங்க. பேசுகிறதோ உட்கார்றதோ நீங்கள் ஓ சாப்பிட்றதா இருந்தால் கூட பரவாயில்ல, சார் அந்த பக்கம் சார் வாசல் இருக்குது, வாசலாக தான் பரவாயில்லங்க. ஒரு தடவை போயிட்டு வருது இருக்குல்ல வாசப்படியில் உட்காந்துருக்கு, அங்கே உட்காந்து பேசுறது வேறு, அங்கே என்ன பண்ணுவது ஒரு டேபிள் போட்டு உட்காந்துருது வேறு, அங்கே டிவி நிலை இல்லாத செயல்கள் நிலை இல்லாத செயல்கள் நான் என்ன பண்ண ஓடிக்கிட்டே இருக்கோம். இப்போ என்ன பண்ணுவீங்க, நாங்கள் என்ன சொல்கிறோம், எதுவும் இடிக்க வேண்டாம், நீ எதுவும் மாற்ற வேண்டாம், உனக்கு அந்த வீட்டில் எந்த பயன்பாடு உங்களுக்கு எந்த இடத்துல எது பயன்படும் அந்த இடத்துல உட்காந்து பயன்படுத்தி விடுங்க. ஏன் போய் இது ஓட்டிட்டு, இப்போ சார் இப்போ ஒரு 4 பஸ்ஸில் போகிறோம், 4 நல்லவராக இருக்க முடியுமா, 4 கெட்டவராக இருக்க முடியுமா, இல்லை முடியாது. ஏன் கூட நீங்கள் நல்லவராக இருக்க தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு கூட சார் எனக்கு அந்த இடத்த கொண்டு அழைச்சோன்னு விட்டுருக்கேன் சார் அப்படின்னு அந்த கிரகங்களோடய அந்த திக்குகளோட பிடிச்சிக்கிட்டு ஓடிக்கணும். நீங்கள் மாற்றலாம் முடியாதுங்க, நான் மாற்றிட்டு தான் சாதகமாக பயன்படுத்தி பயன்படுத்திக்கிறது தான். இப்போ என்ன பண்ணுறோம், நான் கொஞ்சோண்டு இடம் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம எப்படி நிற்கலாம், அந்த இடத்துல நம்ம எப்படி பயன்படுத்தலாம், அந்த இடத்துல நம்ம எப்படி உட்காரலாம், அந்த இடத்துல நம்ம எப்படி படுத்துவங்களாம், அந்த இடத்துல நமக்கு என்ன சூழ்நிலைக்கு நமக்கு எப்படி. இப்போ ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுறோம், ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். இப்போ நீங்கள் தெற்கு பக்கம் நின்று கிளாஸ் அட்டன் பண்ணாதீங்க சார், நீங்கள் மேற்கு பக்கத்தில் இருந்தால் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸு, நல்லா படிக்கலாம், படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் அந்த இந்த குழந்தைக்கு வந்து கிழக்கு நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கும், வீட்டுக்கு கிழக்கு பக்கத்தில் நீங்கள் வந்து ஒரு ஹாலில் வந்து ஒரு டேபிள் போட்டு கொடுங்க, சூப்பராக படிக்கும், ரொம்ப ஈஸியாக முடிச்சுக்கலாம், ரொம்ப ஈஸி. ஏழ்வி ஒருத்தர் வார்த்தை போகிறது ரொம்ப ஈஸியாக சொல்லியாச்சு, சும்மா அது வந்து அப்படி இப்படியெல்லாம் நாங்கள் வந்து நீ பயன்படுத்தி பாருங்கள், நாங்கள் ஒன்றும் நாங்கள் உங்களுக்கு இன்னும் 10,000 செலவாக பண்ண போகிறோம், நீங்கள் வீட்டை இருக்காதீங்க மாற்றாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் மாற்றங்கள் மாற்றங்கள் பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். மாறி கேட்டு இடம் எந்த இடம் நல்லாயிருக்கோ எப்படி கற்பகம் எனர்ஜி எங்கே நல்லா இருக்கோ அந்த இடத்துல யூஸ் பண்ணுங்கள். சூப்பர் சார். இன்னொரு வகுப்பில் அடிக்கடி சொல்லுவீங்க, வீட்டு விட்டு கிளம்பும் போது வீட்டுக்கிட்ட பேசிட்டு கிளம்புவேன் அப்படின்னு சொல்லி, அதை பற்றி கொஞ்சம் வணக்கம். கண்டிப்பாக சொல்லணும், பேசணும். அதேமாரி இன்னொரு விஷயம் என்னென்னா, அதேமாரி அந்த எனர்ஜி லெவலை வந்து நம்ம இப்போ வந்து வீட்டுக்கு நான் சொன்னால் அதேமாரி மனைக்கும் பயன்படுத்தணியா, அது வந்து மிக முக்கியம். வாசல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். நம்ம கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா நல்லபடி நல்ல வாசல் அந்த கேட்டு அமைக்கும் நல்ல இடத்துல. நமக்கு கிரகம் இப்போ நல்லா இல்லைன்னா கொஞ்சம் கேட்டு வந்து அப்படி தான் அமையும். அதை வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நான் சொல்கிறது. ஏன்னா நம்ம வீட்டுக்கு மட்டும் இப்போ சொன்னோம்ல, சார் இவர் கிராகம் நல்லாயிருக்கு சார், தென்மேற்கு வந்து பயன்படுத்த சூப்பராக பயன்படுத்தலாம், தென்மேற்கில் வந்து சாமி வச்சு கும்பிடலாம், தென்மேற்கில் வந்து சூப்பராக வச்சு நீங்கள் நிற்கலாம் பேசலாம் உட்காரலாம், நீங்கள் அழகாக பயன்படுத்தலாம். நமக்கு கிரகங்கள் எந்த நிலை இருக்கோ அந்த நிலையை பயன்படுத்தினாலே நமக்கு புரியும். ஏன்னா வீட்டுக்கு மட்டுமல்ல மனைக்கும் அந்த அளவு பொருந்தும், அது ஒரு அளவு மட்டும் நம்ம வச்சுருக்கோம், அந்த அளவு வந்து சொல்லும்போது அழகாக புரியும் உங்களுக்கு. சரி சார்.
அடுத்தது வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், எப்பயுமே வந்து நன்றி சொல்லுதல் அப்படிங்கிற வார்த்தைகள் தான். எப்பயுமே வந்து நம்ம ஒரு நிலவாசலை வந்து எப்பயுமே மிதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். நிலவாசலை தொட்டு கும்பிட்றதோ, வீட்டுக்குள்ளே வரும்போது, வீட்டுக்கு வெளியில் போகும்போது, உள்ளார வரும்போது நன்றி சொல்லிட்டு வர்றது, உள்ளார வரும்போது அதேமாதிரி வெளியில் போகும்போது நன்றி சொல்லிட்டு போகிறது, நம்ம எப்பயுமே வந்து அதுவும் நமக்கு வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு நிலை. அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அப்போ தான் பயன்படுத்த முடியும். சும்மா இங்கே அப்படியே வந்து உடனே வந்து எதுவும் ஜீம்பம்பா மாதிரி நடக்காது. எல்லா பொருள்கள் மேலும் அன்பு செலுத்துவோம் அப்படிங்கிறத தான் நம்ம சிலக்கண பதவி சொல்கிறது. இன்றைக்கி நிறைய விஷயங்கள், வாஸ்து சம்மந்தமான கேள்விகளுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கீங்க சார். இன்னொரு மீண்டும் இன்னொரு நிகழ்வில் உங்கள் சார்பான பல கேள்விகள் சார்ட்டாக கேட்போம். வாஸ்து சம்மந்தமாக, வாஸ்துவுக்கும் ஏஎல்பிக்கும் இருக்க தொடர்புகள் சம்மந்தமாக இன்னும் நிறைய பதிவுகள் பார்ப்போம். நன்றி சார். நன்றி.